அவர் வழியை பற்றி பேசுறது அப்படின்னா அவர் வழி ஓரளவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எப்படி பயனடைஞ்சதுங்கிற சொல்கிறப்போ கொஞ்சம் என்னுடைய மன்னிச்சுக்கோங்க, ஒரு சின்ன சுயசேதம் சொல்லணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் வந்ததுங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். வேற ஒன்றும் கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த மாதிரி தான், இம்மா இதே லைனில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். 15 வயசுலேயே இந்த சமாச்சாரங்களில் ஆரம்பித்தேன். SSLC படிக்கிற 4th-5th வாரத்துலேயே ஆரம்பித்தாச்சு. அப்போ நிறைய புஸ்தகங்கள்லாம் ஒரே ஸ்லோக புஸ்தகங்கள், வடமொழி புஸ்தகங்கள். மீனாட்சி கோயில் மதுரைக்காரங்கிறதுனால ரெண்டு வேளையும் மீனாட்சி கோயிலுக்கு போகிறது ரொம்ப தீவிரமான ஒரு ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டு போகிறேன். அப்படி இருந்தது. காலேஜுக்கு போன உடனே சர்ஜான் உட்ராஃப்னு அவர் தந்திர சாஸ்திரத்தில் நிறைய இங்கிலீஷில் புஸ்தகம்லாம் எழுதியிருக்கார். அதாவது ஸ்ரீசக்கர வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதை எடுத்துட்டு அதில் வந்து டாக்டர் போஸ்ட் டாக்டர் லெவலுங்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட 30 வயசுலேயே அந்த ஒரு பாக்கியம் கிடச்சது. நித்தியம் ஸ்ரீசக்கர பூஜை, பௌர்ணமி பௌர்ணமி அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் தான். அப்போ கூட அதை சில வருஷத்துக்கு அப்புறம் அது திருப்தி அடைக்கலை. இரண்டாயிரம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, ஒன்றத்தையும் காணமேடான்னு அங்கேருந்து யோகானந்த பரமஹம்சானுடைய கிரியா யோகம், பாபாஜி நான் எங்கே போனாலும் என் பின்னாலேயே மனைவியும் கூட்டிகிட்டு போகிறேன், அவளே நானும் உங்களோடய வந்துடுறேன்பா. அப்படி அந்த கிரியா யோகம் பண்ணுவோம். அந்த யோகானந்தருக்கு அப்புறம் தலைமை தாங்கினவங்க வந்து தயாமான்னு பேர், தயா மாத்தான்னு சொல்லுவார். அந்த அம்மா 10 பேர் 20 பேர் வச்சு இனிஷியேட் பண்ணுவாங்க. லேட்டாக போனதுனால என்னை மாத்திரம் தனியாக இனிஷியேட் பண்ணாங்க சென்னையில். அப்புறம் அவளுங்க ராஞ்சிக்கு கூட்டிகிட்டு போனேன், அங்கே அவளை அந்த அம்மா இனிஷியேட் பண்ணாதே தயா மாத்தா இனிஷியேட் பண்ணாங்க. அதை கொஞ்ச காலம் மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் திருப்தி கிடைக்கல. தப்பு என்னதாக இருக்கலாம், எனக்கு திருப்தி கிடைக்கல, இவ்வளோதான். ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல். அப்புறம் ஸ்ரீராம்சந்திர மிஷன் ஒன்று, சகஜ மார்க்கன், அதில் சேர்ந்து அதை வந்து சேர்ந்த 2 மாதத்துலேயே ராம்சந்திர மகாராஜ் என்னை ப்ரிசெப்டர் ஆக்கிவிட்டார். வாத்தியாருங்கிறார், நான் இனிஷியேட் பண்ணலாம் மற்றவாள் அந்த மாதிரி லெவலுக்கு. அதில் அப்புறம் சீனியர் மோஸ்ட் ப்ரிசெப்டார் லெவலில் ஒரு 4-5 பேர் இருக்கிறதுல ஐஓஸ் ஆல்சோ நானும் ஒருத்தனாக இருந்தேன். அங்கேயும் இந்த அதிருப்தி தான். அதை விட்டு அது முடிச்சு விடலாம். அதுக்கப்புறம் பத்ரி கேதார் உத்தரகாசி அதெல்லாம் எல்லாம் அந்த காலத்து பால்யத்திலேயே சின்ன வயசுலேயே எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு அங்கே ஒவ்வொருத்தர் வந்து கேதார்நாத்துக்கு மேலே வெறும் கோவண மந்திரம் கட்டிக்கிட்டு மரமும் கிடையாது, செடி மாதிரி ஏதோ இருக்கும், வெறும் மணல், அதில் நகமெல்லாம் கீழே போயிருக்கோம், கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் பயந்துட்டேன் இதெல்லாம் பார்த்து, இப்படியெல்லாம் கூட சாதகம் பண்ண முடியுமா அப்படின்னு. நகம் நிலத்துக்குள்ளே போயிருக்கோம், இவ்வளோ நிலத்துக்காவது போயிருக்கோம், ஒரே ஜடையெல்லாம் இருக்கும், வெறும் உடம்பு. சாதாரணமாக இங்கேயே குளிர் உங்களுக்கு தெரியுது, அங்கே மேலே கேதார்நாத்தில் எப்படி குளிர் இருக்கும் யோஜனை பண்ணி பாருங்கள். வெறும் உடம்பு, வெறும் கோமணம் தான் கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கங்கே பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு சாதனைனா இப்படின்னா நாம் பண்ணணும், இப்படி பண்ணுறதுக்கு நம்ம போகிற வழி சரியில்லையே அப்படின்னு மனசில் ஒரு பயம். இப்படி என்றைக்கு நம்ம சாதிக்கிறது, இது குடும்பம் இருக்குது, இதெல்லாம் காப்பாற்ற வேணாமா, இதை விட்டுட்டு ஃபுல் டைம் ஒர்க்காக அது எப்படி பண்ணுறது 24 ஹவர்ஸும், சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ராமச்சந்திரா மிஷனை முடித்தேன். ரமணாசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னால் லக்னோவில் பாப்பாஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரமணருடைய டைரக்ட் டிசைப்பிள். அவர் மெட்ராஸில் வந்து இருந்தவர், திருவண்ணாமலை போய் டைரக்ட் ரமணரை நேரில் அவருக்கு அனுகிரகம் பண்ண ஒரு ஃபார்ச்சுனேட் பர்சன் அவர். நான் அவ்வளோ மாதிரி லக்னோவில் போய் பார்த்தா அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்களே, திருவண்ணாமலையில் இன்றைக்கி விசேஷமாச்சு, கார்த்திகை தீபமாச்சு, அங்கே போக வேண்டாமா அப்படின்னாங்க. அது என்ன, நீங்கள் அந்த ரமணருடைய சிஷ்யர் தானே, நீங்கள் உங்களை பார்த்துருக்கேன் போகிறவங்க சாமர்த்தியமாக பதிலை சொல்லிவிட்டு வந்தோம். வந்துட்டு நேராக திருவண்ணாமலை போயிட்டோம். ரமணருடைய இத்தனைக்கும் ரமணர் வந்து நம் மதுரை, எங்கள் வீட்டிலேருந்து ரமணர் இருந்த வீடு சுக்கப்ப நாயக்கன் திருன்னு பேர், 6-7 நிமிஷம் நடந்தால் போகிறோம் அந்த வீட்டுக்கு போயிடலாம். அது ரமண மந்திரம்னு இருக்குது.
நான் ஃபஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் படி அதாவது 6, 7, 8 கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் இங்கேருந்து நம்ம என் ஸ்கூல்லேருந்து டைனிங் டெய்லி போய் அங்கே போய் படத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அச்சா கேட்கலன்னா பரவாயில்ல. ஸோ டெய்லி போய் விபூதி வச்சுண்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ கேட்குறதா? ஓகே ஃபைன். ஸோ அந்த தொடர்பு நம்ம தெரியல திருவண்ணாமலைக்கு போய்ட்டு ரமணாசிரமத்துக்கு கோயிலுக்கு கூட போகல, நேரம் ரமணாசிரமம் தான். மாதம் மாதம் போகிறது, கிரி பிரதர்ஷனம் பண்ணுறது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம். ஆக கடைசியில் என்னன்னா என்னுடைய ஒரு பற்றாமையன் எனக்கு பத்தல்ல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்த்தது கிடைக்கல. அவர் நான்யார் உபதேசம் பண்ணியிருக்கார் ரமணர் உங்களுக்கு தெரியும், அதை உட்காந்துக்கிட்டு தீவிரமாக பண்ணிட்டு இருந்தேன். நான்யார் நான்யார்னு அது ஃபார்முலா மாதிரி போயிட்டு இருந்ததே தவிர சூத்திரம் மாதிரி அந்த நான் பிடிபடலை. அது என்னதான் ட்ரை பண்ணாலும் வரல. என்னடா இவ்வளவு பெரியவர் சொல்லியிருக்கார், ஒரு பெரிய மகான் இன்டர்நேஷ்னலாக இது வரைக்கும் அந்த மாதிரி மகான் வந்ததில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மெத்தடு நமக்குத்தான் ஒன்றும் தெரியல புரியல, டிஸ்குவாலிஃபிகேஷன் நமக்கு நிறைய இருக்குது, நம்ம இந்த மார்க்கத்துக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷக்கணக்கில் பண்ணியிருக்கேன் நான்யார், அது என்ன நான்யார் நான்யார் அப்படின்னா 4, 8, 8, 12, 16 இந்த மாதிரி போயிட்டு இருந்ததே தவிர நானை பிடிக்க முடியல. நான்யாரில் அந்த நான் தெரிஞ்சுட்டேன்னா ப்ராப்ளம் சால்வ்டுன்னு ரமணர் சொல்கிறார். எவ்வளவு எத்தனை வருஷம் பண்ணுறது அப்போ நான் ஸோ நாம் வந்து அன்ஃபிட்னு நான் நினச்சேன், இந்த மார்க்கத்துக்கு நம்ம அன்ஃபிட். வேறு கையில் ஒன்றும் மேலே அது ஒன்று தான் இருக்குது. ஸோ திருப்பி திருப்பி ரமணாசுரம் போயிட்டே இருந்தேன். இந்த கட்டத்தில் என் தம்பி பிள்ளை சேஷாத்ரி சுவாமிகள் அதிஷ்டானத்தில் போய் அங்கே புக்ஸ் ஒரு புக் ஸ்டால் இருக்குது வாசல்லையே, ஆசிரம வாசலையே இந்த மாதிரி சமாச்சாரங்கள் புஸ்தகம் விற்கிறது. ஏதோ பார்க்குறப்போ ஐயாவோட ஒரு புஸ்தகம், இது புதுசாக இந்த புக்கு வந்திருக்குங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்தா ஏதோ வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்தால் அவன் பஸ்ஸில் வரப்போ படிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஒன்றும் புரியல. நேராக வந்தான், பெரியப்பா இதை நீ கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு சொல்கிறியா அப்படின்னா, டேய் இது தமிழ் புஸ்தகம் இதை விட்டுடு, என்கிட்ட நிறைய இங்கிலீஷ் புக் இருக்குது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது இது நான் படித்த அப்புறம் உனக்கு வேறு சொல்லணுமா, இந்த உபதிரவம்லாம் வேணாம் நீயே படி இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு. இல்லை இல்லை ஒரு 10 பக்கமாவது படிச்சுட்டு எது என்ன சப்ஜெக்ட் அவர் சொல்கிறார் அது மாதிரி எனக்கு பார்த்து சொல்லுவோம். ஞான விடுதலை ஏதாவது பாவம் குழந்தை சொல்கிறானே சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரி உட்காந்து படித்தேன், ராத்திரி முழுக்க அதை முடிச்சுட்டு தான் படுத்தேன். ஆனால் இட் வாஸ் ஸோ அப்சர்விங். அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருனா, சார் நீங்கள் படிக்கிறதோடு இல்லை, இது ஐயாவோட டெலிஃபோன் மொபைல் நம்பர், இது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் வர அப்படின்ட்டு அந்த புக்கிலேயே எழுதி கொடுத்துருக்காரு அந்த கடைக்காரர். இது எப்படி நேச்சர் ஒர்க் பண்ணுறது பாருங்கள். காலையில் எழுந்தவுடனே ஃபோன் பண்ணேன் நான், திருச்செந்தூரில் இருந்தாங்க அப்போ ஐயா, இந்த மாதிரி நான் பேசுகிறேன், இந்த பக்கங்கள் ஏதாவது வரீங்களா உங்களை பார்க்கணும், திருச்செந்தூரில் எத்தனை நாள் இருப்பீங்க தெரிஞ்சால் நான் வரேன் திருச்செந்தூருக்குன்னு. இல்லை இல்லை அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாங்க, நான் நாளைக்கு சென்னைக்கு வரேன், அம்பத்தூரில் இந்த அட்ரஸில் நான் இருக்க போகிறேன், முடிஞ்சா வாங்க அப்படிங்கிறது அட்ரஸ் வாங்கினேன். அப்புறம் காலையில் வந்தோன்னா பின்னாலே 7 மணிக்கா நம்ம போய் உபதிரப்படுத்தப்படாதுன்னு ஒரு 11 மணிக்கு அம்பத்தூர் பெசன்லேருந்து கார் எடுத்துகிட்டு அங்கே போய் ஐயாவை பார்த்தேன். ஒன்றுமே பேசலை அவர், ஒன்றுமே பேசலை. வாங்க நீங்கள் தான் ஃபோன் பேச, நான் தான் பேசினேன், அவர் ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே பேசலை அவர். எனக்கும் வந்து என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல, கேட்கப்படாதுக்கு எதாவது கேட்டால் நாம் மடையன் ஆகிடுவோம், பேசாமல் இருக்கணும், அது எதாவது சொன்னால் கேட்டுப்போம் இல்லைன்னா போயிடுவோம். ஏதோ அந்த புஸ்தகம் பார்த்த அளவுக்கு பெரிய சமாச்சாரத்தை இவர் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறாப்புல ஒரு மனசில் இது என்னுடைய எண்ணம். அது திடீர்னு என்ன பண்ணார், சுகுமாருங்கிறவரை கூப்பிட்டு அந்த யதார்த்த உண்மைகள்ங்கிற புஸ்தகம், அது அப்போ வந்து நம்ம எழுதி கொடுத்து பரீட்சை பண்ணி தான் அந்த புஸ்தகம் கொடுப்பாங்க,
நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து கொடுப்பாங்க. வாங்கினார், பகவத்தன் கழுத்து போட்டார், கொடுத்துட்டார்கிட்ட, அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. நான் சும்மா இருக்கிறது என்ன, இது 500 ரூபா புத்தகத்தை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் வெளியில் வந்து இது வாங்கிக்கோங்க, நன்னா இருக்காது, வாங்கிக்கோங்க. அதோடு அந்த மீட்டிங் ஓவர், ஃபினிஷ்டு. அந்த யதார்த்த உண்மைகள். அப்புறம் அங்கே ஒரு புஸ்தக கடை இருந்தது, அங்கே போனால் இவருடைய புஸ்தகங்கள்லாம் விற்றுருந்தோம், ஒரு 4-5 புஸ்தகம் விற்றுருந்தாங்க மயிலாப்பூரில் ஒரு ஷாப்பில், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். ஒரு கட்டமாக எல்லா இங்கே பப்ளிஷான புஸ்தகம் அத்தனையும் அங்கே என்கிட்ட இருக்குது. திருப்பி 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 படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தெரிஞ்சது கிடைச்சில்லன்னா, நல்லா கவனிங்கோ, நான்யார் ரமணர் சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்ல முடியல அவரால். ஏன் சொல்ல முடியலன்னா, வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வைப்பான் தட்சிணாமூர்த்திக்கு சொல்லுவார். தட்சிணாமூர்த்தின்னா உங்களுக்கு புரியணும், தட்சிணாமூர்த்தின்னா உடனே கையாக தெற்கு பார்த்து இப்படி வச்சுருக்காங்கிறது நினச்சிக்காதீங்க. இல்லை, வடமொழியில் தட்சிணம் அப்படின்னா பேரழகுன்னு பேர், விவரிக்க முடியாத அழகு அப்படிங்கிறது தான் தட்சிணம்னு பேர். அந்த திசைக்கு, தெற்கு திசைக்கு தட்சிணம்னு சொல்கிறதுக்கு காரணம், பாக்கி 3 திசையிலேருந்து வராத ஒரு காற்று அங்கேருந்து வரனால தான் தமிழர்கள் என்ன பண்ணாலும் தென்றல்னு பேர் வச்சாங்க. அந்த காற்று பாக்கி வராது. வடக்கே வந்து புல்லிங் பவர், ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி, கிழக்கு வந்து உஷ்ணம், மேற்கே வந்து டேம்ப்னஸ் சொல்லுவாங்க, ஒரே ஈரம். அதனால தான் மேற்கெல்லாம் பாருங்கள், வெறும் ஐஸ் கண்ட்ரி தானே, ஐரோப்பா ஐரோப்பா எல்லாமே வெறும் ஐஸ் தான், வேறு வேலைகள் ஒன்றுங்கள், சூரியனே அங்கே பார்க்க முடியாது அந்த மாதிரி இடங்கள் எல்லாம். வடக்கே தான் துருவ நட்சத்திரம் இருக்குங்கிறதால மேங்கனட்டெல்லாம் நார்த்துக்கு தான் உங்களுக்கு பார்க்கும், அதனால ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. கிழக்கே சூரியன் இருக்கார், கிழக்கு நாடுகளெல்லாம், அதனால தான் இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சைனா, திபெத்து, எத்தனையோ இடங்கள் இருக்குது, இந்தியா இந்தியாவெலாம் சேர்ந்து சொல்லுன்னு கூட நம்ம அதில் சேர்த்துக்கணும். ஒரு பாப்பாஜின்னு ஒரு பெரியவர் இருந்தார், சொன்னார், இறை உணர்வு என்பது ப்ரௌன் பீப்புளுக்கு ஏற்பட்ட ஒரு பர்த் ரைட் அப்படின்னார். ப்ரௌன் பீப்புள்னா நாமெல்லாம், ஒயிட் பீப்புள்னா வெள்ளக்காரங்க, டார்க் பீப்புள் அப்படின்னா பிளாக்ஸ் இருக்காங்க ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காலெல்லாம், நாமெல்லாம் ப்ரௌன் பீப்புள்னு இது பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அது அந்த பாப்பாச்சி சொல்லியிருக்கார். அவர் தி டிவினிட்டி இஸ் ரிசர்வ்ட் ஃபார் தி ப்ரௌன் பீப்புள், நோ வண்டர் மெனி பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நானை பற்றி இவர் இந்த புஸ்தகத்தில் எழுதினது படித்த உடனேயே இது இவர் அதாவது 50 அவரை பார்த்ததுக்கப்புறம் வாங்கி படித்த புஸ்தகத்தில் தெரிஞ்ச விளைவு, மறுபடி பார்க்கணும்னு ஆசை வந்தது. மறுபடி திருப்பி போனேன் 50 நானும் போனோம், ஒன்றும் பேசலை தான், ஒரு நமஸ்காரத்தை பண்ணேன், வாங்க சந்தோஷம் சொல்லிட்டு வாங்கிங்க. அப்புறம் அங்கே மயிலாப்பூரில் ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணால் தேவையில்லை அப்படின்னு, ஏற்பாடு பண்ணுங்களேன், 10 வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு. அதாவது இவர் எளிமையாக இருந்தே நம்மளை சாட்சி விடுறார். அதாவது எத்தனையோ பிரிவங்களை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். 15 இந்த 83 வரைக்கும் நான் காவி கட்டினா பின்னால் போயிடுவேன், அப்படி ஒரு சுபாவம் எனக்கு. சில பேர் எளிமையெல்லாம் இருந்திருக்கா, அதில் ஒரு ஒரு லெவலுக்கு இருக்கும். இது அடிமட்டத்துக்கு இவர் இருக்கார், இதுக்கு கீழே ஒன்றுமே எளிமைக்கு ஒன்றுமே இல்லைங்கிறப்பல எனக்கு போடுது. அப்போ அந்த நான் பொட்டில் அடித்த மாதிரி எனக்கு ஆடாடாடாடா, இதே தான் அவர் சொல்கிறாப்பிலே, என்னடா இதுக்காக இத்தனை 60-70 வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு தோணுது. ஒரு பக்கத்தில் என் ஜோலியை முடிச்சிட்டார் அவர், ஒரே பக்கம். ஐயா அதில் என்ன சந்தேகம் என்ன, அவர் 2 வார்த்தை தான், நம்ம புரிஞ்சிக்கணும் வேற ஒன்றுமே இல்லை. அவர் ஓஷோ சொல்லுவார், ரஜினேஷ் சொல்லுவார், இட் இஸ் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரொஃபவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நேச்சுரல் லெவலுக்கு போக முடியும். நேச்சுரல் அப்படிங்கிறது
ஐயா சும்மா இருங்கிற புத்தகத்துக்கு முன்னால இங்கிலீஷ்ல ஒரு புத்தகம் இருக்கு, டூயிங் நத்திங்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, ஸ்டீஃபன் ஹாரிசன் டூயிங் நத்திங் பியூட்டிஃபுல் புக் அது. அதனுடைய சுருக்கமான தமிழ் விளக்கம் தான் ஐயா இருக்கக்கூடிய சும்மா இருக்கு, அது பெரிய புத்தகம் அது. அப்போ இந்த நான்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் வேண்டாம். அவர் சொல்றாப்புல முயற்சி கிடையாது, பகவத் பாதையில் முயற்சிங்கிறதே கிடையாது. முயற்சின்னு வந்துடுத்துனா அங்கே ஈகோ வந்துடும், எப்பவுமே அகங்காரம் வந்துடும். உங்களை யார் முயற்சி பண்ண சொல்றாங்க, புரிஞ்சிக்க தான் வரும், வேற ஒன்றுமே வேண்டாம். புரிஞ்சிக்கிறது என்ன கஷ்டம், ஒன்றுமே இல்லையா? அவர் சொல்லப்பட ரெண்டும் ரெண்டும் நாலுங்கிறது வந்து அதுக்கு எதாவது பெரிய கம்ப்யூட்டர் ஆகணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டும் ரெண்டும் இது ஐயா சொல்றதும் ரெண்டும் ரெண்டும் நாலு தான். அதை நம்ம எத்தனையோ பேர் கேள்விலாம் கேட்டு அதெல்லாம் மனசில் வச்சுட்டு புஸ்தம் புஸ்தமாக எழுதிட்டு இருக்கார், சொன்னத்தையே தான் சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்றார், அகத்தில் நீ ஒன்றும் பண்ண முடியாது, வாஸ்தவம் புறத்தில் தான் பண்ணி ஆகணும், பண்ணுறத திறம்பட பண்ணு, செய்வன திருந்த செய், உள்ள சும்மா இரு. சும்மா என்ன, இங்கேதான் லட்சக்கணக்கில் சமாச்சாரங்கள் வந்துன்னு போயிட்டு இருக்கேன், உணர்ச்சி பெருவிளக்கத்தை இயல்புலேருந்து. இது ஒரு நாளில் முடிகிற சமாச்சாரம் இல்லை. நம்ம வேடிக்கை பார்க்கறதுன்னு வந்ததுன்னா இப்போ இப்போ ஊர்வலம் போகிறது, வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு கொடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னா நம்ம அந்த ஊர்வலத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்கங்கிறோம். அப்படியே இப்போ எவ்வளோ பேர் போகிறாங்க பார்க்கணும், அப்படியா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டு உடனே திரும்பிடுவோமா என்ன, பார்த்துட்டு இன்னும் யாரெல்லாம் போகிறா என்ன சமாச்சாரம் எத்தனை கூடிய எல்லாம் பார்ப்போமோ இல்லையா? அந்த மாதிரி இந்த எண்ணங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு தெரிஞ்சுருந்தாலே போகும், அந்த ஊர்வலத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஒன்றும் கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தோட போகல, நீங்க வெளியில இருந்து தான் வேடிக்கை பார்க்குறீங்க. புரியலன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா உங்க மாதிரி இருந்து தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கேங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கொடி எடுத்துட்டு வரிசையாக போயிட்டு இருக்கான், அதை போயிட்டு இருக்காங்க, இந்த மினிஸ்டர் போயிட்டு இருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வட்டம் மாவட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த வேடிக்கை பார்க்குறீங்க நீங்க, ஆனால் உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி நம்ம இயல்புக்கு தகுந்தாப்புல எத்தனையோ எண்ணங்கள் ஒரு நிமிஷத்தில் 10-15 போய்கிட்டே இருக்கு. போகட்டுமே நமக்கு என்ன, போகட்டுமே நமக்கு என்னன்னு அந்த பாவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு கோல் அடிச்சாச்சு. ரொம்ப இதுக்கு மேல சிம்பிளா சொல்ல முடியாது. நானை பத்தி இனிமே ஐயாக்கு அப்புறம் ஒன்றும் யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இது நான் தீர்மானமாக சொல்கிறேன். இப்போ ஐயா நான் புகழ்ந்து பேசி அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, எனக்கும் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. புரிஞ்சிக்கணும் இந்த மார்க்கத்தில் வந்து நம்ம நான் யாருங்கிற பாவத்தில் புரிஞ்சுக்கணும். ரமணர் பகவானுடைய வழிக்கு போகணுங்கிற அர்த்தமே கிடையாது. இது என்னடா இந்த இடமும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க இன்றைக்கி இந்த காலத்தில், மன அழுத்தம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மனமாவது அழுத்தம் அது ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன சார் தெரியும் மனம், உங்களுக்கு யாருக்கா தெரியுமா மனம்னா என்னென்ன? அப்புறம் அதில் எப்படி அழுத்தம் இருக்குது, என்னது பொய், எல்லாமே பொய், எல்லாம் மெடிக்கல் பீப்புள் ஆர் மேக்கிங் மணி. இல்லை ஆனஸ்டாக சொல்கிறேன், எம்டி எம்பிபிஎஸ் எல்லாம் பண்ணுறவங்க அந்த அமெரிக்கன் கம்பெனிஸோட கைக்கூலிகள். இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அத்தனை பேரும், இங்கே எல்லாம் டாக்டர் தான் மன்னிச்சுக்கணும், நான் பேசுறது சத்தியம், மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. வியாதியா ஆதி வியாதின்னு பிரிச்சிருக்காங்க. எத்தனையோ சமாச்சாரங்கள் உங்க உடம்பு உங்களை பார்த்துக்கும் சார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சார் உபதிரப்படுத்துறது, அதை பத்தியும் கவலைப்படாதீங்கிற ஐயா. உடம்புக்கு ஏதாவது வந்ததுன்னா ஏதோ பண்ணிக்கிறோம், வெந்நீர் ஒத்தணம் கொடுக்கறோம், அதை கிளம்பு இல்லை மேல எல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். இங்க ஏதாவது ஒரு வலி வருது மனசுல, ஏதாவது சிந்தனை வருது, ஒரு வேண்டாத எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? உபதிரப்படு, வேண்டாத எண்ணம் வந்திருக்கு, ஆ கரெக்ட், நீ பாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான், பேசாம இருக்க வேண்டியதுதான். அதைத்தான் அவர் சும்மா இருங்கிறார். சும்மா இருங்கிறதுங்கிற உள்ளே எத்தனை எவ்வளவு பெரிய வேகமான எண்ணங்கள் வந்தாலும், உயர்ந்த எண்ணங்களா இருந்தாலும், ஆபாசமான எண்ணங்கள் இருந்தாலும், எங்கிருந்தோ வருது, பேசாம எங்கேயோ போயிடும். The thought comes from somewhere. From where the thought is coming, nobody knows. And where it goes, nobody knows. எண்ணம்ங்கிறது எங்கிருந்து உற்பத்தி ஆகி வருகிறது யாருக்கும் தெரியாது. எண்ணம்ங்கிறது எங்கே செல்கிறது, நம்ம கிட்ட வந்துட்டு திருப்பி எங்கே, அதுவும் தெரியாது.
வர்ற இடமும் தெரியல, போற இடமும் தெரியல. அப்ப அதை பத்தி விசாரப்படுவானே, அதை பத்தி யோஜனை பண்ணுவானே. அப்ப நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது புரியுதா? அதுக்கு தான் சொல்றேன், சம்பந்தமே கிடையாது. அது பாட்டி இப்படி வந்து போயிட்டு இருக்கு, வந்துட்டு போயிட்டு இருக்கு, வந்துட்டு போகட்டுமே. அந்த வேடிக்கை பார்க்கறது, அந்த வேடிக்கை பார்க்கறப்ப என்ன போக போக, அதைத்தான் ஐயா பிரவாகம்னு சொல்றாரு. பியூட்டிஃபுல் வேர்ட், இதுக்கு 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 வேற வார்த்தை கிடையாது. அந்த பிரவாகத்தில் சேர்ந்தது தான் இந்த நான்கரும். ரீசெண்ட் அந்த ஜீவமணி எழுதியிருக்காரு நினைக்கிறேன், நான் என்பது அந்த நீர்த்தொழி ஒன்று தான் பிரவாகத்தில் ஓகும். இந்த இஷ்யோ போன இஷ்யோ இந்த இஷ்யூல வந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஐயா சொன்னது மனசு, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் ரொம்ப மெனக்கட்டு சரவணனும் ஜீவமணியும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அந்த அந்த லெட்டர் வந்துட்டாலே அது எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம். மாசம் வந்தப்பா அப்படி பார்க்கறதெல்லாம் என்கிட்ட பழசு பழைய பகவத்பாதையெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 70-80 இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன், 3 நாளைக்கு போயிட்டு வந்தேன் அமெரிக்காவுக்கு. பெட்டியில் இருந்தால் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும்? ஐயா புஸ்தகம் தான், இங்கிலீஷ் புஸ்தகங்கள், ஸ்மாஷ் யுவர் சாரோ. அப்புறம் என்கிட்ட இருந்த 2 தமிழ் புஸ்தகம், அது அவர் அனுப்பிச்சார், ரவி அனுப்பிச்சார், மங்கேந்து ரவிச்சந்திரன் அனுப்பிச்சார். அதை வச்சுட்டு சரவணன் அனுப்பிச்ச பேப்பர் பேக்கை எல்லாம் கொண்டு போயிட்டு, ஏன்னா ரவி அனுப்பிச்சது பவுண்டு வால்யூம், அது 100 ரூபாய் என்னமோ விலை. இது இது வந்து 50 ரூபாய் தான் ஸ்மாஷ் யுவர் சாரோ பேப்பர் பேக். விநியோகம் தானே பண்ணுறோம். இன்னொரு 15-20 புத்தகம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எனக்கு பயம் எங்கேயாவது வெயிட்டிட்டு இருந்து இது இவ்வளோ புத்தகம் கொண்டு போறியா, வியாபாரத்தை கொண்டு போறியான்னு கேட்டானே. அமெரிக்கன்ஸ் வந்து இந்த அரசியலில் என்னென்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. நமக்கு தேவையில்லை, ராமன் ஆண்டாங்கன்னா ராமன் ஆண்டா என்ன, நமக்கு என்ன எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்ம சமாச்சாரம் வந்து இதை ராவண ஆண்டானா ராவணன் ஆண்டானான்னு என்ன போனால் நீ பாட்டி போ அப்படின்னு விட்டுட்டு தான் பேட்டார், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை, விட்டுடும், விட்டுடு விட்டுடு அப்படிங்கிற இல்லையா, பற்றற்று இதுன்னு எல்லாம் சொல்ல, அதெல்லாம் பற்றாதற்றாத ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடியாது ஒன்றே ஒன்றும், வேடிக்கை பார்க்கறது தான். இந்த வேடிக்கை பார்க்குறப்போ இந்த பிரவாகத்திலேயே முதந்துண்டு வேடிக்கை பார்க்குற கட்டம் ஆட்டோமேட்டிக்காக வருது, தன்னால் வருது. இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இதை கண்ணை மூடிக்கிட்டு தான் உட்காரணுங்கிறது கூட கிடையாது, அப்படி அப்போ விரித்து பார்த்துக்கிட்டு கூட பண்ணலாம். ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். ஏன் சுலபம் சுலபம்னு சொல்கிறேன் கேட்டி, இதுக்கு கீழே அந்த மண்ணுமே கிடையாது. 10 மாடி இருக்கு, 8வது மாடிக்கு வந்தால் கீழே என்ன 7 ஃப்ளோர் இருக்கு சாருங்களா, 5வது ஃப்ளோருக்கு வந்தோன்னா 4 இருக்குங்களா, 2வது ஃப்ளோர் வந்தோன்னா 1st ஃப்ளோர் இருக்கு சார், 1st ஃப்ளோர் வந்துடுறோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது சாருங்களா. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சுன்னா மணல் தான் வேறு, அங்கே எங்கே போக முடியும். அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு வந்தது ஐயாவதான். இது என்னுடைய அனுபவம், இது என்னுடைய அனுபவம். ஐயா கிட்ட வந்த உடனே என்னுடைய தேடல் முற்று பெற்றது. மை சர்ச் வாஸ் ஓவர். நான் ஐயாவை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, பயப்படாதீங்க, வந்து பார்ப்பேன். அதில் அது வேறு விஷயம், பார்க்கணுங்கிற இது கிடையாது. ஐயா அவ்வளோ போய் மெட்ராஸுக்கு வர்றாரு, ரவிச்சந்திரனத்தில் வந்து அவர் வீட்டில் வந்து உட்கார்றாருன்னா நான் எத்தாப்பில் உட்காந்தேன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர், அவ்வளோதான். அவர் யாரோட ஐயா கேள்வி கேட்டால் தான் பேசுவார், அனாவசியமாக பேச மாட்டார், உங்களுக்கு தெரியும். அதுவே பெரிய சாதனை. இது லோட லோட லோடன்னு நம்ம பேசுறதை விட இந்த பஸ்ஸு எங்கே போகும், பழைய பஸ் ஸ்டாண்ட் போகும், அது போகிறமே. இந்த பஸ்ஸு சத்திரம் வழியாக போய் அது இந்த வியாக்கியானமே வேண்டாம் இல்லையா, நம்ம அதுதான் பழகிருக்கோம். சுருங்க சொல்கிறது கிடையாது எப்போவுமே. சார் எப்போ வந்தீங்க? காலையில் தான் வந்தேன். எப்படி வந்தீங்க? ரோட்ல காரில் வந்தேன், வழியில் நிறைய கூட்டம் இருந்துச்சு. எதுக்கு இந்த கேள்வியெல்லாம்? கூட்டம் இருந்தானா இல்லைன்னா என்ன? நான் காலையில் வந்திருந்தானா, நேற்றுக்கு ராத்திரி வந்திருந்தானா? ஹவு டஸ் தட் கன்சர்ன் யூ? பேச்சு 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 என்ன, அதை முதல்ல கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன், உங்களெல்லாம் என்ன பீட் பண்ண முடியாது, அப்படி பேசிகிட்டு இருந்தேன். இப்பவும் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். என்ன அந்த மாதிரி பேச்சை அடைச்சது என்னுடைய சங்கீதம். அந்த 3 மணி நேரம் பேச முடியாது இல்லையா, படித்தானே வேணும்.
அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி அந்த பேச்சு குறையறதுக்கு வந்தது. தமாஷ்க்கு சொல்கிறேன், இந்த புஸ்தகங்கள்லாம் படித்தது நான், வேதாந்த புஸ்தகங்கள்லாம் படித்து எல்லாம் படித்து இது எங்கடா கொண்டு விடுறது நம்மளை, இது சரி படித்து முடிச்சுட்டோம், ஒரு கீதைக்கு ஒரு கீதை இல்லை, இப்போ அது 10 வியாக்கியானம் படிச்சிருக்கேன் ஆங்கிலத்தில். எனக்கு தெரிஞ்சு கீதைக்கு வியாக்கியானம் அதாவது விமர்சனம் எழுதினது, என்ன சொல்கிறது, விரிவுரை எழுதினது தமிழில் தான் பெஸ்ட். அது சுவாமி சித்பவானந்தர் எழுதினது தான் பெஸ்ட். பழைய மந்திரி சி சுப்பிரமணியத்துடைய சித்தப்பா, அவர் சேலம் கோயம்புத்தூர் கவுண்டர். அவர் இனிமேல் அவர் மாதிரி விரிவுரை எவனாலையும் எழுத முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய மகான் அவர். ராமகிருஷ்ண மடத்தில் இருந்துட்டு அங்கேருந்து அவங்க பண்ணுற இதெல்லாம் பிடிக்காமல் தனியாக வந்து ராமகிருஷ்ண தப்போவனம்னு ஏற்பாடு பண்ணி அது ஒரு பெரிய அது கதை. அவரோட கொஞ்சம் காலம் நான் இருந்தேன் மதுரையில், திருவிடயத்தில் கல்லூரியெல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருந்தது. எதுக்கு சொல்ல, இத்தனை பரவலாக சுற்றி போகாத வழிக்கு ஊரை எங்கெங்கேயும் தேடி கடைசியில் இல்லாம்ப்பா அவ்வளோதான் முடிச்சுட்டார். அந்த அது அதை நீங்கள் புஸ்தகம் படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க. ஐயாவோட ஒரு புஸ்தகம் போ, ஏதாவது ஒரு புஸ்தகம் போ, கொஞ்சம் அதுவும் வந்து அகத்தே நீ செய்வதற்கு ஒன்றுமில்லை புறத்தே திறனுடைய. நேற்றுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் யார்கிட்ட சொல்லு, அகத்தில் தோன்றது முழுக்க மாயை அப்படின்னா புரியாது உங்களுக்கு. என் மாதிரி சமஸ்கிருதம்லாம் படித்து இடித்து இந்த மாதிரி பண்ண இந்த இந்த உபத்திரப்பட்டவங்களுக்கு தான் அது புரியும். ரொம்ப அழகான மொழி வடமொழி சமஸ்கிருதம், அதோடு நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படுத்திக்க முடியாது. அதை மிஞ்சிற மொழி ஒன்று உண்டுனா தமிழ் தான், தமிழ் தான். ஆக இப்பேற்பட்ட பெரியவங்க ரமணன் தமிழில் தான் வந்தார். அந்த மாதிரி தமிழில் தான் வர வேண்டியது, பட்டம் தான் இங்கே தான் வந்தார். தாய்மான சுவாமிகள் தமிழ் தான், பாரதியார் தமிழ் தான், எல்லாரும் தமிழ் தான். அந்த மாதிரி ஐயாவும் தமிழ். எங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து நமக்கு கொண்டு வந்திருக்கு. எப்படி அவர் ஆங்கிலத்திலையும் படிக்க வச்சு அவர் அட்வொகேட் ஆக்கி ப்ராக்டிஸும் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம்லாம் பெற்று எல்லாம் ரெகுலராக மனுஷங்கள்லாம் எப்படி நம்மளாம் எப்படி வளருமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலும் மேலே அந்த ராக்கெட் மாதிரி மேலே நின்றுட்டு தன காலத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீயும் ராக்கெட் ஆகலாம் அப்படிங்கிறார். அவ்வளோதான், சத்தியமாக நம்மளால் ஆக முடியும். அவருடைய வழிகாட்டல் இருக்கு. நம்ம கையில் என்ன இருக்குன்னா புரிஞ்சிக்கிறது தான் இருக்கு. புரிதல், புரிதல் அத்தையும் தானே சொல்றாரு. புரிதல், புரிதல் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வேற ஸ்ட்ரெஸ் பண்றாரு அவர். ரொம்ப ட்ரூ, எல்லாம் புரிஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு உடனே அப்படி எல்லாம் மாத்துட்டு இந்த கஷ்டம் வந்துடும். அது பண்ணப்படாது. போறப்ப வரப்பெல்லாம் அகத்தே ஒண்ணும் பண்ணாத, புறத்தே தீர்மானமா என்னன்னா திறமையோடனே உபதேசம் பண்ணிட்டு போற கட்டத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. அவர் சொன்னதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதை அப்போ உங்கள ஆரம்பிச்சு உங்களையே அது முடிஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப கேட்டாங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த மாதிரி புஸ்தம் இருக்குப்பா பாரு, பகவத்யா சொல்லியிருக்கார், இஷ்டம் இருந்தா பாரு பேசணும், இல்லை எனக்கு இஷ்டம் இருக்குதா பரவாயில்ல இந்த புஸ்தம் நீ வாங்கிக்கோன்னு சொல்லணும். ஒவ்வொரு புஸ்தமும் நான் சில புஸ்தம் தான் அங்கே விலை ஜாஸ்தியாக தவிர பாக்கி எல்லாமே 60-70-100 தான் இருக்கு. வாங்க சொல்லுங்க, நீங்க வாங்கி கொடுக்காதீங்க, வாங்க சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த புஸ்தகம் நமது அப்படிங்கறது போகும். அந்த மமக்காரம் இருந்தா தான் அந்த வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஓசியா கொடுத்தா அதே மாதிரிதான் அப்படியே தூக்கி டேபிள் வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் சுவாமி என்னுடைய கதை. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் சொல்றேன். இந்த என்னுடைய வாழ்க்கை பயணமும் இந்த நாம் பட்ட சிரமம் வேற யாரும் படக்கூடாது, யாருமே படக்கூடாது. எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய இளமையெல்லாம் இதுலேயே காலத்திலேயே கழிக்கப்பட்டது. வேதாந்தம் ஸ்பிரிச்சுவல்னு அப்புறம் நானே அப்புறம் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 45 வயசில் என்ன ஸ்பிரிச்சுவல்ங்கிறோமே, ஸ்பிரிட்
நமக்கு ஸ்பிரிட்டை பற்றி தெரியாது, இது எந்த ஸ்பிரிச்சுவலும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அன்னிலேருந்து நிறுத்திவிட்டேன். அதை பேசுறது இல்லை. ஆத்மா ஞான இடம் தான் சார் அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள், டேய் உனக்கு ஆத்மானா என்ன தெரியுமா, ஞானம்னா என்ன தெரியுமா, இனிமேல் அதையும் பேசாத என்ன வாய் மூடிட்டு. அப்போது உள்ளூர இது ஏம்மா இது ஆசை மாத்திரம் ஏன் இருக்குது, இது இந்த நிலையை அடையணும் இந்த நிலையை அடையணும் அப்படின்னு எதுக்கு ஆசை மாத்திரம் இருக்குது, அது இயல்புன்ட்டார் ஐயா வந்து இயல்புன்ட்டார், அது அது கூட நம்ம கையில் இல்லை இயல்பில் இருக்குது. ஸோ அதை கொண்டு வர்றதுக்கு வழி என்னன்னா பூட்டி வச்சிருக்கு சாவி இல்லை, எங்கடா கிடைக்கும் சாவின்னு இருட்டிலெல்லாம் தேடி இடி எல்லாம் போய் பார்த்து ஒன்றும் இல்லைன்னா கடைசியில் இந்த இருக்குப்பா அப்படின்னு எடுத்து கொடுத்து வர்றது. இது என்னுடைய 81வது வயசில் நடந்தது. எவ்வளவு நீங்கள் எவ்வளவு இளமை என்ன விட நீங்கள்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். இந்த மாதிரி ஒரு மகான், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என் வரைக்கும் அவர் பெரிய மகான், அன்பேரலல்டு மகான், இணையற்ற ஒரு மகான். யாராவது பார்த்தா சொல்லுவாங்களா அவர் இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டில் நின்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, இப்போ தான் பகவத்தையான்னு அவன் படி வந்தேன் தள்ளி நில்லையா நான் அந்த வண்டியில் ஏறுறாங்க அவனும் நான் நின்று பார்த்தேன். அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ், மழைக்கண்டு ஏமாறாது ஊதுகாமாலைன்னு சொன்னாப்பில் இவெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. யாருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க தான் கிட்டக்க வர முடியும், எல்லாராலையும் வர முடியாது. அதிர்ஷ்டமே பண்ணாமல் சில கூட்டமே இருக்குது, அது வராது, கிட்டக்கே வராது. என்ன தப்பு இல்லை, அவ்வளோதான் கொடுத்து வச்சிடணும், கொடுத்து வைக்கணும், எல்லாத்துக்குமே கொடுத்து வைக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா நல்ல நல்ல மனைவியாக அமைஞ்சு காலட்சேபம் 50 வருஷம் 60 வருஷம் பண்ணியிருக்கோம் சார், கொடுத்து வச்சிருக்கேடாங்கண்ணான்னு தான் சொல்லணும். பண்ணின 2வது நாள்லேருந்து தகராறு சார் அதுவும் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி எடுத்துட்டு போகணும், அப்படி எடுத்துக்கிட்டு போகணும். நாம இந்த மாதிரி டெய்லி தகராறு இருக்கு ஒய்ஃபோட நம்ம அதை பொருட்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, தகராறு பண்ணிட்டு இருப்போம் அது வேற விஷயம், அதோட பெரிய இம்பாக்ட் இல்லைன்னா பரவாயில்ல, அது நம்ம பிராப்தம் நினச்சுன்னு போயிடலாம், நாளடைவில் அது செட்டில் ஆகிடும். எவ்வளோ பெரிய தூசியாக இருந்தாலும் 1.5 மணி நேரத்துக்குள்ள செட்டில் ஆகிடும், கவலைப்படாதுங்க. தகராறு எகராள் அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் வெளிமயக்கே, எல்லாம் வெளியில் வரக்கூடிய ஒரு மயக்கம்தான். அந்த பார்த்தா இங்கே தூசி நிற்கிறத பார்த்தா அங்கே இருக்கிற யாருன்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது, 3 அடிக்கு அப்புறம் ஒன்றுமே புரியாது. பேசாமல் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா அத்தனை தூசியும் செட்டில் ஆகிடும், எல்லாமே தெரியும். நடந்து போகணும், கொஞ்சம் காலில் தூசி விட்டும் பரவாயில்ல, தட்டி விட்டு விடலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என் வரைக்கும் பேசுறது நான் மகாபாகியம் பண்ணியிருக்கேன். என்ன இவர் இந்த 81வது வயசில் இவரை பார்த்து இவர் சொன்னதை மனசில் வாங்கிட்டு எவ்வளோ தெம்பா, எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, எப்படி எதுக்குமே பயம் இல்லை, இப்போ எதுக்கும் பயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்கும் பயம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலை அது, எதுக்கும் பயம் இல்லைங்கிற நிலையை தான் வடமொழியில் என்ன சொல்கிறாங்க, பகவானை நம்பு, பகவானை நம்பு, பகவான் வந்து உனக்கு அபயம் கொடுப்பார் அப்படின்னு இந்த கையை அப்படி காமிக்கிற சில பேர் நமஸ்காரம் பண்ணோம்னா சில பெரியவா அப்படிம்பா, இதுலேருந்து அனுகிரகம் வருமா என்ன? ஆந்திராவில் நானகாருன்னு இருக்கார், அவர் சொல்லுவார் இது என்னையா இது, இதுலேருந்து அனுகிரகமாக வரும், இது வெறும் சவம் ஐயா, வெறும் சவம், இதுலேருந்து எப்படி அனுகிரகம் வரும் பாரு, ரொம்ப ட்ரூ. இது எதுக்கு இப்படிங்கணும், நீ என்ன இப்போ கோவிலில் இருக்கிற சிலையா, எல்லா சுவாமி என் சரணாகதியடை உன்னை நான் காப்பாற்றுகிறேன், ஆ பயம், பயமற்ற நிலையை உனக்கு கொடுக்கிறேன், இதுதான் தத்துவம். இவர் சொல்லிக் கொடுக்குற வழியில் வந்து அந்த க்ஷணமே அபயம் வந்துடுறது. ஐயா திருப்பி சொல்கிறேன், இந்த ஐயாவை புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசலைன்னா ஐயாவுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் குறைஞ்சிடாது அவருக்கு, நான் பேசினதுனால ஒரு 10 மார்க் கூட வந்துடப்போகிறதில்ல அவருக்கு. நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம அதோட நம்ம மாதிரி சில பேர் பக்கத்தில் இருப்பாங்க ஐயாவை தெரியாதவங்க,
ஒரு புத்தகம் மூலமா நான் வந்தேன். நம்ம தெரியாம பக்கத்துல இதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறவங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட முதல்ல பேசணும், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு பார்ப்பா அப்படின்னு கம்பல் பண்ணாதீங்க. டோன்ட் கன்வெர்ட் பீப்புள், கன்வெர்ட் அது கன்வெர்ட்டே பண்ணப்படாது யாரையுமே. கன்வெர்ட் அவ இருக்கிற நிலையிலேருந்து மாற்றம் நீங்கிறவங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க, தகவல் கொடுங்க இந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு. அந்த இயற்கை நினைச்சா அவன் வந்து விழுந்துருவான். அந்த உபகாரம் நாம பண்ணணும், டெஃபினட்டா நாம பண்ணணும். நம்ம மாத்திரம் வந்துட்டு பகவத் பவன் வந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு நம்ம பாட்டி போயிட்டு வந்தா என்ன அத்தாப்புல இருக்கக்கூடிய பார்த்து நமக்கு தெரிஞ்ச 20 பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த பாக்கியம் அவங்களுக்கும் போக வேண்டாமா? அதனால புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் படிச்சாலும் 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும், ஒரு பக்கம் ஜாஸ்தி 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஒரு பக்கம் புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு கொஞ்சம் அந்த அந்த மனசுல அந்த லைன்ஸ் தானா ஓடும். அது என்னது என்னது கொஞ்சம் எப்ப வந்து ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ பவர் போயிடுச்சுன்னு வச்சுங்க, எலக்ட்ரிக் லைட் இல்லை, எப்போ லைட் வந்து நமக்கு சொல்ல முடியாது, எப்போ கார்பரேஷன் வந்து எப்போ போட போகிறான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி லைட்டே வந்துடும், பேசிக்கிட்டு இருக்கிற போய் வந்துடும். அந்த மாதிரி ரெண்டு லைன்லேயே நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஐயாவை கேட்டால் கிடைக்கலன்னு என்னப்போ அதையும் பிரபாதத்தில் விட்டுருங்களேன் பிறகு. பெரிய நிலை, ரொம்ப பெரிய நிலை இது. வடகோடு சாய்ந்தன்னு தென்கோடு சாய்ந்தன்னு பட்டம் தான் அந்த மாதிரி. உடுக்க கோவணம் உண்டு, உறங்க புறம் நின்னை உண்டு, படுக்க திண்ணை உண்டு, உள்ளே போது 5 எழுத்து உண்டு. வடகோடு சாய்ந்தன்னு தென்கோடு சாய்ந்தன்னு. வடகோடு சாஞ்சதுன்னா உலகம் க்ஷேமமா இருக்க போறது, சுபிக்ஷமா இருக்க போறது. தென்கோடு சாஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்பட போறது உலகம் அப்படின்னு ஒரு ஜோசியத்தில் சொல்லி வச்சிருக்கு. அவர் சொல்றாரு எனக்கு என்ன உடுக்க கோமணம் உண்டு, உறங்க புறம் திண்ணை உண்டு. எத்தனையோ திண்ணைகள் இருக்கு, இப்ப கிடையாது, அந்த காலத்தில் இருந்தது. பரவா பரவா படுத்துக்கட்டுமே அப்படின்னு ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணணும்னு ஒவ்வொரு வீட்லையும் திண்ணை இருந்தது. இப்ப அதெல்லாம் ஹால் ஆயிடுத்து, ரூம்ஸ் ஆயிடுத்து, படுத்தா ரோட்ல தான் படுக்கணும். அப்படி அப்படி ஒரு உதவி பண்ணக்கூடிய சிந்தனை ஜனங்களுக்கு. ஒரு உறங்க புறம் திண்ணை உண்டு, உள்ளே போத 5 எழுத்து உண்டு. அந்த நமசிவாயங்க சிவா நம சிவம் என்பதை நான் வணங்குகிறேன் தான் நமசிவாயன. சிவம்னா என்ன தெரியுமா சார்? வெளி சார், எம்டினஸ், வெறும் வெளி, வெறும் வெளி, வெட்ட வெளி, மோன உரு. தாய்மான சுவாமி அங்கங்கநாத் அப்படிங்கிற அந்த பாட்டில் எழுதுறாரு, மோன உரு வெளியதாகி கருதி மோன உரு வெளி அத ஆகி கருதி அஞ்சலி செய்வான். வெளியே நமஸ்காரம் பண்ணடாங்கிறார் தாய்மான சுவாமி. அந்த வெளி எங்கடா இருக்குன்னா உள்ளதாண்டா இருக்குங்கிறார். அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. தகரம்பி பாபம் பரமேஸ்வரபூதம் வடமொழியில தான் இருக்கு. ஏன்னா ஹிருதயத்துல வந்து அந்த எம்டினஸ், அந்த வெளி இல்லைன்னா அந்த ஹார்ட் வந்து அது பாசிபிள் இல்லை. கல்லு மாதிரி இருக்கும், கொப்பரை மாதிரி இருக்கும், அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது எலாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய வெளி இருக்கிறதுனாலதான். அதனாலதான் நீங்க நாங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வெளிதான் காரணம், அந்த வெளிதான் காரணங்கிறப்ப நீ தானே அந்த வெளி. அப்ப நீ வெளியாக வேண்டியது தானே, நானே தான் அந்த வெளி அப்படிங்கிற பாவம் உங்களுக்கு வர வேண்டியது தானே. அப்போ நானே வெளியாச்சு, அப்புறம் நான்கிறது எங்க சார் இருக்கும்? வெறும் வெளிதானே சார் இருக்கும், பிரவாகம் தானே சார். சார் ரொம்ப ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. இவ்வளவு எளிமையா இனிமே யாராலையும் சொல்ல முடியாது. அது வந்து நான் என் அனுபவபூர்வமல்ல, இத்தனை வருஷம் நான் திண்டாடி தெருல நின்று கடைசியில் வந்து சேர்ந்ததுனால அந்த அனுபவபூர்வமா பேசுறேன், ஆத்தன்டிக்கா பேசுறேன். நோபடி கேன் பிரிங் திஸ் டு ஃபர்தர். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. மாவு மாவு பண்ணலாம், மாவு எடுத்து இப்போ பாத்திரத்தில் வைக்கலாம், கீழே ஜலம் கொதிக்கிறது ஒரு இட்லி ஆகிடும். அவன் இட்லி அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீங்க இட்லியை திங்கத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அந்த மாதிரி இவர் சிம்பிளா கொண்டு வந்து முடிச்சுட்டாரு. இனிமே யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது. யார் சொன்னாலும் ஏற்கனவே பகவத்யா சொன்னதையா நீ பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஆக இதை நீங்க முகாமில் வந்ததுல
என் கஷ்ட நஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லுறேன், என் கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் நான் பட்ட சிரமத்துக்கு கடைசியில் இந்த 83வது வயசில் 81 எனக்கு இந்த இயற்கையானது அந்த ஒரு பெரிய ஒரு வரம் சொல்கிறாப்புல ஒரு வழியை காமிச்சு, போறண்டாப்பா உன் ஜோலி முடிஞ்சு போச்சுரு ஐயா, உன் சர்ச் ஓவர், பேசாமல் இருடான்னு சொல்லி. அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் என் வயசில் பாதி தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே, ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 40-50 வருஷம் நீங்கள் இருக்க போகிறீங்க, எப்படா ஐயோ ஆனந்தமாக இருப்பீங்க, ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா மனசில் ஒரு சாந்தி வந்துடுத்துனா லைஃப் ஏறிடும். ஏன்னா அனாவசியமான ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, வேதனை கிடையாது. எது நடந்தால் நமக்கு என்ன வடகோடு சாய்ந்த என்ன தென்கோடு சாய்ந்தன்னுங்கிறப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் அந்த காயத்ரி சாமி சொன்னா, தே ஆண்டவனாக கொடுத்தது உனக்கு 40, நானாக கொடுத்தது 20, நீ 60 வயசுக்கு பண்ண 60 வயசுக்கு இருந்தார் அவர் காயத்ரி சுவாமிகள். அந்த மாதிரி எப்படி வேணால் போயிட்டு போட்டுமே, நமக்கு கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா என்ன, எல்லாமே பிரவாகத்தில் பெரிய ஸ்திதி, அது பெரிய ஸ்திதி, அது ரொம்ப சுலபம். அவரா இது ஐயாக்கிட்ட வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டார் அவர், ரொம்ப நாம 5-6 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம், இப்படியே இருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டும் ஒன்று தான். உங்கள் அபிப்பிராயத்தில் நீங்கள் ஏதோ ரொம்ப மட்டமாகவும் அடுத்தவங்க உசந்துட்டாப்லும் தான், ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அந்த பாவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா பாஸ், நீங்கள் ஜெயிச்சாச்சு, வெரி சிங்கிள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டூயிங் நத்திங், சும்மா இருங்கிறது தானாக நிகழும். இருக்கும் இயற்கை எல்லாரும் வந்துருங்க. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. மறுபடி தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னால் என்னுடைய அனுபவம் ஐயாவோடு இருக்கிறத சொல்லணும்னு இந்த விஷயம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் சைடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, இந்த வேதாந்தம் கூட வார்த்தை சரியில்லை. இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ஈடுபடுறதுங்கிறது சுமாராக 65 வருஷ காலம் நான் பார்க்காத குரு கிடையாது, போகாத ஊர் கிடையாது, கோவில் கிடையாது. எத்தனை பேர் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி, அதில் நானும் தான். ரொம்ப வசதியான குரு இவர் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளை நான் பார்க்க விட்டதில்லை. இங்கேருந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் போய் பார்க்குறது, ஏதாவது கிடைக்குமா. ஆக இந்த முயற்சி கிட்டத்தட்ட 65 வருஷமாக நடந்திருக்கு. போராட்டங்கள்லாம் ஏதோ கிடச்சதுன்னு வச்சுங்க, கிடச்சதுன்னா மொத்தத்தில் பார்த்தேன்னா பழைய காலத்தில் சொல்லுவாங்க கால்னா பிரயோஜனம் இல்லைம்பாங்க பாரு, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்ப பேர் கால்னான்னு தெரியாது, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைம்பாரு. எதேச்சையா யார் சொல்லி ஐயா தெரிஞ்சுட்டேன்னு ஞாபகம் இல்லை, யார் சொன்னாங்கன்னு தெரியும். ஆ, என் தம்பி பிள்ளை கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை போயிருக்கிறப்ப ஐயா புஸ்தகத்தை பார்த்து இப்போ பெரியப்பாவுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்து என் கிட்ட கொடுத்தான். டே இது என்னடா ஸ்பிரிச்சுவல் புக்கு கொடுக்குறியே, இந்த தமிழில் இங்கிலீஷில் இருந்தால் நான் படிப்பேனேடான்னு. இல்லை பரிப்பா, எனக்கு ஒன்றும் புரியல, நீ படிச்சுட்டு அது என்னென்னு எனக்கு நீ சொல் படித்தானா டக்குன்னு சொல்லிவிடுவேன் அது சொல்லு அப்படின்னா, அது சேலஞ்ச். அவ்வளவு புத்திசாலி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். சரியா அந்த புஸ்தகத்தை படித்தா அது என்ன இங்கிலீஷில் சொல்லுவா, யூ ஆர் ஃப்ளோர்டும், ஒரு ரோடு இன்ஜின் மேலே ஏறின மாதிரி இருந்தது எனக்கு. உள்ளதை சொல்கிறேன், யாரும் சொல்லாததை, எவ்வளோ பெரிய ஜெகத்குருக்கள், மகாகுருக்கள், வேர்ல்டு ப்ரீச்சர்ஸ், அந்த லிவிங் இந்த லிவிங் எத்தனையோ பெருமைக்கு பேசலை. நான் வந்து அவ்வளோ முட்டாள் இல்லை, ஓரளவுக்கு புத்திசாலி தான். ஏன்னா காலேஜில் எல்லாம் படிச்செல்லாம் வந்திருக்கோம். நான் இன்றைக்கி நல்ல வார்த்தை சொன்னார் ஐயா, சும்மா இருன்னு வந்து ரொம்ப கௌரவமாக சொல்லியிருக்காங்க. நீ முட்டாளாக இருன்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேர்ட், இன்றைக்கி கற்றுனேன் அதை, நான் நீ கற்றுன்ருக்கேன்.
யார் சொல்ல போறா இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு, ஆம் ஜனதான்னு ஹிந்தியில் சொல்லுவோம், ஜெனரல் பப்ளிக்கு ஒரு குரு கூட சொன்னது கிடையாது, ஒரு மனுஷன் கூட வந்து சொன்னது கிடையாது. இவ்வளவு சுலபமாக, இவ்வளவு அழகாக இங்கே வந்ததுக்கப்புறம்தான், இங்கே என்னுடைய யோகம் அன்னைக்கு மெட்ராஸ்லேயே அவர் இருந்தார், அன்றைக்கே போய் அம்பத்தூரில் பார்த்தேன் அவர், நானும் என் மனைவியும். அடுத்த நாள் மாம்பழத்தில் பார்க்குறப்ப அடுத்தாப்பில் எங்கள் வீட்டை சேர்ந்த புஷாவையும் கூட்டிகிட்டு போனோம். அப்படியே யாரெல்லாம் முடியுமோ, அன்றைக்கே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறப்பில் இருந்தது. இங்கே என்ன தெரிஞ்சுங்கண்ணே இவ்வளோ பேசுகிறீங்களா சார், ஐயாக்கிட்ட என்னையா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுனா என்ன, மனசுன்னு சொல்லிவிட்டு உடனே இப்போ சொல்ல போகிறார் ஐயா, அகம் புறம்னு சொல், ரொம்ப சுலபம், ரொம்ப பெரிய சமாச்சாரத்தை சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம ஷட்டு பையிலேயே இருக்க அவர் சொல்கிறது, நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பகவத்பாதர் ரொம்ப வசதினா புகழ்ந்து பேசுகிறதுக்கு நான் வரல, இந்த பாதைக்கு யார் வரீங்களோ அவங்கெல்லாம் மகாபாகியசாலிகள்னு சொல்ல வந்திருக்கேன், அவ்வளோதான். என்ன இல்லை இல்லை என்னென்னா, இதுக்கு மேலே இனிமேல் சொல்ல முடியாது. அதாவது இரும்பில் ஏதாவது பண்ண என்ன பண்ண முடியும்னா, திரும்ப ஒரு ஊசி பண்ணியிருக்கிறதுன்னு வச்சுக்கோ, அந்த ஊசிக்கும் சின்னதானே நமக்கு ஒன்றும் உபயோகப்படாது. அந்த ஊசி தான் நம்ம எதாவது குத்தித்தி எதாவது பண்ண முடியும், நூல் தைக்க முடியும் எல்லாம். அந்த மாதிரி இந்த ஞானத்தை ஊசி லெவலுக்கு கொண்டு வச்சு வைக்கார் ஐயா. ஸோ மனசை தெரிஞ்சுட்டா, பெரிய சிவவாக்கியாரே சொல்லியிருக்காரு, அவன் மரமத்து செம்மையானாலும் மந்திரம் ஜபிக்கவன். ரொம்ப ட்ரூ, ரொம்ப நியாயமான சமாச்சாரம். அனாவசியமாக சிரமப்படாதீங்க. நமக்கு ஏதோ இல்லாததை வச்சனால தான் இத்தனை கேள்விகள்லாம் வருது. எனக்கு தெரியும் ஐயாட்ட வந்து ரொம்ப இடுப்பு வலிக்கிறது சார், எதுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் ஒன்று உண்டாலும் ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், அது வைத்தியர்கிட்ட போகணும்னு நான் பதில் சொல்லியிருப்பேன். வேறு என்ன இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது, கேள்விகள் கேட்க கேள்வி கேட்டவனை நான் தப்பாக நினைக்கலாம். இப்போ எப்படியாவது தனக்கு நிம்மதியாக ஆறுதல் வருமாங்கிறதுக்கு தான் கேட்குறான், அவனை தப்பு சொல்லலை, ப்ரிப்பரேஷன் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆக சுலபமாக சொல்லிட்டார் அவர், உனக்கு அகம்புறம்னு சொல்ல போகிறார். அதில் உள்ள மனசில் உள்ள போய் வேலை, உணர்ச்சிகளோடு நீ சைக்கலாஜிக்கலாக இருக்கிறத டீல் பண்ணாத, விட்டு என்ன வேணால் வரட்டும். இன்றைக்கி நேராக போய் யார் சொல்கிறது, அமெரிக்கன் பிரசிடென்ட் வரப்போகிறாள், டொனால்டு ட்ரம்ப் ஓங்கி மூக்கில் குத்திட்டு வந்துடணும் அப்படின்னு நான் மனசில் ஒரு எண்ணம் வருது. இங்கே டிவி பார்க்குறப்ப வருது அந்த மாதிரி ஒரு எண்ணம். இல்லை சுப்பிரமணிய சுவாமி பலாறுனு ஒரு அரைஞ்சிட்டு வந்தால் தேவையில்லை, கிரிக்கெட்னு போய் மோடியோட ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு வந்தால் தேவையில்லை. இது எல்லாம் எண்ணம் தான், இது ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இப்போ என்ன எடுத்து வச்சு, எப்படி போய் ட்ரம்ப்பை போய் அடிக்கிறது, என்றைக்கு விசா வாங்கிறது, என்றைக்கு அமெரிக்கா, இதெல்லாம் வேண்டாத வேலை. இன்றைக்கி இன்னும் டெல்லிக்கு போய் நான் சுப்பிரமணிய சுவாமி அடிக்கணும்னா போகணும், மோடியோட கை பாருங்கள் எவ்வளவு, அதுலேருந்து ப்ராப்ளம் எவ்வளோ டெவலப் ஆகிறது பாருங்கன்னு சொல்ல வரேன். அப்படியா மோடியை ஷேக்கன் கொடுக்கணும், ஷேக்கன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீ போய்ட்டு மனசை விட்டுடுங்கிறார் அவர், அவ்வளோதான் சொல்கிறார். இது என்ன கஷ்டம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது, சுலபமான ரொம்ப 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 சுலபம். தயவு பண்ணி ஐயா சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல் இருக்கான்னு கூட ஒரு தாட்டு கூட வச்சுக்காதீங்க. ஏதோ நாம் படிச்சிருக்கோங்கிறதுனால நம்ம ஒரு அனுபவத்தை வச்சு ஒரு கொஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு சிரமப்படக்கூடாது. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நிறைய புஸ்தகம் இருக்குது, மேகசின்ஸ் இருக்குது, அதில் பாருங்கள். திருப்பி திருப்பி நம்ம சந்தேகங்களே 10 பேர் முன்னால் கேட்டிருக்காங்க, அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, காணாங்களை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால அப்பீல் ஆக மாட்டேங்கிறது இதான். இதுவே ஜிகினாங்கலாம் போட்டு எல்லாம் போட்டோ பட்டு புடவை இது பட்டு ஜிப்பா இப்பெல்லாம் போட்டு ரகலை பண்ணி வர்றப்போ பேண்ட்லாம் வச்சுட்டு வந்து ரொம்ப பெரிய குரு போல் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன நம்ம அப்படி பழக்கப்பட்டிருக்கோம், அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு மேலதாளம் போகும், பெரிய நமஸ்காரம் இப்படிம்பார், எப்படின்னா கிரேஸ் வந்துடுறதுன்னு ஒரு பெரியவர் சொல்லார். என்ன எங்கேருந்து எப்படியே அனுகிரகம் வரும், இது வெறும் சவம் ஐயா இந்த கை, இல்லை ஒரு இழவும் இல்லையா அப்படின்பார். நானகாரன்னு ஒரு பெரியவர், என்ன இப்படின்னா என்ன அகங்காரம் அப்படின்னா ப்ளஸ் பண்ண முடியுமா, யாருக்காவது தெரியுமா ஆசீர்வாதம்னா என்னன்னு, அனுகிரகம்னா யாருக்காவது தெரியுமா, ஒருத்தனுக்கும் தெரியாது. கிரேஸுங்கிறது வெளியிலேருந்து வருது, இல்லை
உள்ளேந்து தான் வரும். கிராவிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பூ ஆகர்ஷண சக்திங்கிறது நம்மளையும் பூமியில் நிற்க வச்சுருக்கு, வெளியிலையும் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கீழே இழுக்கிறது தான் பூ ஆகர்ஷணம்னு சொல்லக்கூடிய கிராவிட்டி. எல்லாரையும் மேல் நோக்கி தூக்கிறது தான் கிரேஸ்னு சொல்லக்கூடிய அனுகிரகம். ரெண்டும் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சு. அப்போ அந்த கிரேஸை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மனசு தான் அதுக்கு நடுவில் விழுந்து திண்டாடுறது, பிளாக் பண்ணுறது. அந்த மனசை செப்பனிடுற சீப்பஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டெக்னிக் ஐயா சொல்லியிருக்கார், யாரும் சொல்லலை. தயவு பண்ணி கொஞ்சம் தீர்மானமாக, இது ஒன்றும் பிரியா, இது காலையில் உட்காந்துன்னா ஹாஃப் அன் அவர் மெனக்கணும்னு ஒன்றும் சொல்லு, நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பண்ணிட்டு போகக்கூடிய சமாச்சாரம் மனசில் அப்படி தோன்றதை தோணட்டுமே, அப்படி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம், தான் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஸோ உள்ளே வந்து நமக்கு ஒரு ஜோலியும் கிடையாது, பேசாமல் இருக்க வேண்டியது தான். வெளியிலலாம் நல்லா பிளான் பண்ணணும், செய்வன திருந்த செய், அழகாக பண்ணுவோம். அதாவது ஒரு காய்கறி நறுக்கணும்னா ஜாக்கிரதையாக நடலாம், கையை விரல விட்டு இதை வெட்டு பட்டுரும், ஜாக்கிரதையாக பண்ண. அப்போ பெரியவர் சொன்ன அந்த மாதிரி நீ பண்ணினேன்னா, நீ பண்ணலடா, உன்னுள்ள இருக்கக்கூடிய சக்தி, இயக்க சக்தி அதை பண்ணுறது, அப்போ அது ரொம்ப நன்னாகவே இருக்கும் அப்படின்னு. புரியுறதா? செய்கிறத கவனமாக செஞ்சேன்னா, ஃபுல்லாக அதுலேயே ஈடுபட்ட அந்த காரியத்தை நீ செஞ்சேன்னா, நீ செய்யலை, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அது அது செய்கிறது அப்படிங்கிற. இதெல்லாம் என்ன, இது என்னன்னு ஒருத்தன் காட்டேன்னா, இது இதுங்க, இது என்னங்க கிடையாது அது அப்படின்னு நான் பிரிவேன், இதான் பதில். ஜன்னில் அது, அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? இப்படி காமிச்சா இதெல்லாம் என்ன அப்படின்னா, அது படைத்தது அப்படின்னா, அது என்ன எங்கன்னா இப்படின் மேலே கை காமிச்சான். அந்த மாதிரி இப்போ ஐயா என்ன சொல்ல இப்படி காமிக்கிறார் கையை, மனசை கவனிடா. அதில் ரெண்டு டிவைடாகி ரெண்டு பக்கமாக இருக்குது, சைக்கலாஜிக்கல்னு ஒரு செக்ஷன் இருக்குது, உள் அங்கே உள்ளே வந்து சைக்கல மனசு, அந்த அதில் பிரவாகம் மாதிரி போய் விட்டுருது, அதில் தான் இருக்குது, அது பிரவாகமாக தான் இருக்கு, அதில் ஏன் போய் கையை காலையை விட்டு திண்டாடுறேன் நீங்கிறார் அவர். விட்டால் சிரமந்தான், சிம்பிளஸ்ட் திங். இதை நான் ரொம்ப ரஃபாக சொல்கிறேன், கொச்சையாக சொல்கிறேன். அவர் ரொம்ப அழகாக தமிழில் சொல்கிறார், அவர் எங்கள் பக்கத்து பாஷை திண்ணவேலி பாஷையில் பேசுகிறார், நம்ம மதுரை. அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக புரியுது அந்த பாஷை, உங்களுக்கும் உங்களுக்கும் புரியும், புரியாதுங்கிறது இல்லை. ஆக இதை காட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக யாராலும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. புரிஞ்சிக்கிறதும் நமக்கு நிஜமாகவே சிரமம் இல்லை, ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா, ரெண்டு பக்கம் மூணு பக்கம் படிங்க போகிறோம், ஜாஸ்தி வேண்டாம், ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் புஸ்தகங்களெல்லாம். அதுக்கப்புறம் புத்தகங்கள் படிக்கணுங்கிற சில கையில் இருக்கிறது பெட்டர், அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படும். ஒவ்வொரு கோணத்தில் புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு பெரிய பைபிள் மாதிரி ஒரு புக்கு இருக்குது, அதில் 500 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் இருக்குது, அது எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு இருந்தது, இப்போ எல்லோரும் வாங்கிக்கலான்னு வந்திருக்கு. அது அப்புறம் எப்போ சௌரியமோ வாங்கிக்கோங்க, யாரால் முடியுமோ வாங்கிக்கோங்க. சின்ன 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 புத்தகங்கள்லாம் வீடு தேடி வர, அதெல்லாம் நிறையா இருக்க, நான் யார் அந்த மாதிரி சின்ன புத்தகங்கள்லாம் கையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து செலவுன்னு நினைக்காதுங்கிறது, எல்லாம் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த புத்தகத்தை பார்க்குறப்ப இவர் குரல் காதில் கேட்கும், பரீட்சை பண்ணி பாருங்க, வீட்டில் பரீட்சை பண்ணி பாருங்க, அந்த புத்தகத்தை படிங்க, உங்கள் மைண்டில் இவர் குரல் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அனுபவம் இது. ஆக இந்த மாதிரி ஞான முகாம், இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் கேம்ப், ஒர்க் ஷாப்புக்கு நம்மளாம் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு அர்த்தம். இந்த மயிலாப்பூரில் எல்லாரும் எல்லாம் படித்தவங்க, பெரிய மனுஷங்க எல்லாம் வசியாங்க, வேதம் ஞானம் புராணம் இதிகாசம் எல்லாம் படித்த அத்தனை நிறைய பேர் இருக்காங்க மயிலாப்பூர் மந்தவெளி இந்த ஏரியாலாம். அதுக்கோசரமே மயிலாப்பூரில் ஏற்பாடு ஆகியிருக்கு போல் இருக்கு இந்த ஞான முகாம். எத்தனை பேர் வந்திருக்கா? நாம தானே வந்திருக்கோம், அப்போவே தெரியலையா? வி ஆர் செலக்ட் ஃபியூ அப்படின்னு. ஆர் வி நாட் செலக்ட் ஃபியூ? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால் இப்போ உங்களுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஐயா சொன்னதை கவனமாக கேட்டு 10 நிமிஷத்தில் அவர் சொன்னதை நம்ம பண்ணிவிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை.
எவ்ரி செகண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது என்ன காசாக பண்ணுமா ஐயா, எதோ என்ன வருதுன்னு சரி பட்டு போ அப்படின்னு. எத்தனை தூரம் எத்தனையோ கார் போகிறது, ரோட்டில் டாக்ஸி போகிறது, பஸ் போகிறது, மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் போகிறது, ஏதாவது ஒன்றை வந்து நமக்கு சொந்தம்னு நினைக்கிறோமோ? வேடிக்கை தானே பார்க்குறோம், அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துப்படுவோமே, என்ன கஷ்டம்? எனக்கு சட்டிசாமியான்னு ஒரு பால்யத்தில் ஒரு குருநாதர் இருந்தார், பையா வேடிக்கை பார்க்க தெரிஞ்சுக்கம்பார், ஆனால் போய்யா என்னத்தையா வேடிக்கை பார்க்குறது, இப்போ புரியுது. இது புரியறதுக்கு அவ்வளோ நாள் ஆயிருக்கு. அது ரொம்ப நாஜுக்காக அவர் சொல்கிறார், ஏன்னா ஹைலி கல்ச்சர்டவர் ஐயா வந்து, ரொம்ப கல்ச்சர்டவர், ரொம்ப நாஜுக்காக கௌரவமாக ரெஸ்பெக்டாக சொல்கிறார். அவர் தயவு பண்ணி வேடிக்கை பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. அதான் வேடிக்கை பார்க்குறப்ப என்னென்னா நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டேன், அதில் ஈடுபாடு இருக்காது, ஹாயாக ஜம்மன் பார்த்துருந்துக்கலாம். இப்போ ஏரோப்ளைன் போகிறது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈடுபாடோடு அப்படி பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது, நம்ம கிட்டக்க வர முடியாதுன்னு ரொம்ப தூரத்தில் ஏரோப்ளைன் போகிறது. இட் டசன்ட் மேக் அன் இம்ப்ரெஷன் இன் யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது ஏதாவது தாக்கம் இருக்கும் உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு ஓரம் ஒரு பாம்பு போனால் அது கூட தாக்கும், அது இந்த பக்கம் திரும்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வரும். அது ஏரோப்ளைன் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இப்படி தான் இருக்கணும். அது வேடிக்கை பார்க்குறதுங்கிறது அதுதான், அது பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. சுலபமான வழி அவர் சொல்கிறது, எந்த காரணத்தை கொண்டும் நழுவ விட்டுறாதீங்க இந்த ஐயா சொல்லக்கூடிய அரிய உரைகள். நான் இவ்வளவோ பேசணும்னு இருக்கு, சிலதெல்லாம் வந்து பேசினா நல்லா இருக்காதுன்னு நான் பேசலை. அதனால் கரூர்லேருந்து டாக்டர் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும் போல் இருக்கு, சிரிக்கிறார். இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, என் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ ஐயா வந்து ரெகுலராக அப்பப்போ எத்தனையோ நம்ம ஞானம் நடத்திட்டுருக்காங்க, சேதத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், யாருக்கு பாக்கியம் இருக்கோ, கொடுப்பினை இருக்கோ, அவர் தான் இந்த பகவத்பாதையோட வர முடியும்னு ஒரு நிலைக்கு இப்போ ஒரு 2 வருஷமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் பகவத்பூஷனை சேர்ந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம். இந்த எல்லாரும் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேடுதல் சொல்லிட்டுருந்தாங்க, இந்த பைத்தியக்காரத்தனமான அந்த தேடுதலை சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சு, ஏதாவது இருக்கான குரூப் இருக்கோ அது மட்டும் இல்லை, இந்த தேடுதல் 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சு. அதாவது காவி கட்டிட்டு போனால் அவங்க பின்னாலேயே ஓடுறதான் வேலை. அது குரு ஜெகத்குரு சதலோகமுரு யாரும் மூலம் பேரு எல்லாம் போட்டுக்கொண்டேன். இந்த 15ல் தொடங்கின அந்த தேடல் 80, அதாவது என்னுடைய 80,000 யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டெல்லாம் வேண்டாம், நிறைய பேரை கடைசியா வெளியில மதுரக்காரர் ரமணாசிரமத்தில் தான் ரொம்ப ஈடுபாடோட இருந்திருந்தேன். ரமனுடைய முக்கியமான அந்த நாஞ்சாதிகாரம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் நிறைய புத்தகங்கள் பாஷாச்சு, பெரிய பெரிய தலைவர்கள் தான் பாஷாச்சு, எங்க போனாலும் என்பதைக்கும் அவ்வாழ போல சொல்றத என்பதைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம். என்னன்னா எங்கேயுமே போக முடியும், திருப்பி திருப்பி இந்த ஒரே ஸ்கொயர் நம்பர் இருந்த இடத்துலயே இருப்போமே, இது என்ன இது வேண்டும், டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமா? இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹோக்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பூஜை பூஜைகள் பண்ணுறதுல எந்த பூஜை ரொம்ப உயர்ந்த பூஜை கட்டமான பூஜையோ அதுக்குள்ளதான் போகுது. நிறைய வருஷங்கள் முயற்சி பண்ணி அப்புறம் தியானங்கள் மந்திரங்கள் அது பயிற்சி பண்ணி இந்த முயற்சியும் பயிற்சியும் விடாமல் நடத்துறேன். இது ஏன் இத்தனை இவ்வளவு என்னை பற்றி சொல்லிக்கிறதுன்னு சொல்லலை, ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எப்படி கண்ணா பிள்ளை இங்கிலீஷில் பில்லர் டு போஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வாழ்க்கையும் அடிபட்டு ஒன்றுமே இல்லாமல் மெட்ராஸ் பாஷையில் சொல்லப்போ அவங்களோடு நிற்கிறாங்க. அப்போது எனக்கு
என் தம்பி பிள்ளைகளுக்கு புஸ்தகம் 5000 புஸ்தகம் வந்துச்சு. அந்த புஸ்தகத்தில் அது திருவண்ணாமலையில் இருந்தால் அந்த சேஷாதி சாமராசன் புக் ஷாப்லேருந்து வந்து அந்த புஸ்தக வியாபாரம் என்ன நினைக்கிறேன் தம்பி பையன்ட்ட முகத்தையா டெலிஃபோன் நம்பர் செல்ல முறையாக அவள் வந்து பெரிய பையன் முன்ன புரியல நீங்கள் நீ படித்து சொல்லு எத்தனை வச்சு போடலாம். அது எதப்போ பார்த்து ஞான விடுதலைன்னு போட்டு ஓ ஞானத்துக்கே விடுதலை எப்படி ஒரு புத்தகமாக அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு வாதம் அப்படித்தான் ஆரம்பிச்சேன். உள்ளத்தை தானே சொல்றேன் அது ராத்திரி 10 மணிக்கு எடுத்த 1 மணிக்கு முடிச்சுட்டேன். காலையில் எழுந்த அந்த டெலிஃபோன் நம்பரை பார்த்தேன் ஐயா நாளைக்கு சென்னைக்கு டெல்லி மாவட்டம் ஒரு 10:30 அம்பத்தூருக்கு போனோம். அங்க பார்த்தேன் அப்போ ஐயா அவருடைய ரொம்ப உடம்பு சரியில்லாதுன்னு மாடிட்டு இதுல என்ன அந்த புத்தகத்துல நான் தெரிஞ்சதான் கேட்டா மத்த குழுக்கள் மாதிரி ஒரு பெரிய சமாச்சாரம் தான் கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்லிக்கிறது இல்ல, நான் என்னுடைய ஆங்கிள் பேசுறேன், என்னுடைய நோக்கம் பேசுறேன். இது இடம் ஒண்ணுமே கிடையாது அவன் சில சமயத்துல பாவமாக்கம் எப்படி சொல்லிக்கிறது. அது கபீர் கபீர் ஒரு பெரியவர் வந்தார் கொடைக்காவல் சொன்னார், ஹிந்தியில் சொன்னார், லோக கதத்தே பூத் சாகர்மே கிருஷ்ணா, லோக கதத்தே பூத் சாகர்மே கிருஷ்ணா, கிருஷ்ணே ஜானா பூந்துமே சாகர் கிருஷ்ணா. தமிழ் என்ன கேட்டீங்கன்னா அநேகமான வந்து ரொம்ப பேருக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும், ஒரு நீர் தூயானது சமுதிரத்துக்குள் போகுது அது சமுதிரமாகி அதாவது ட்ராப் என்டர்ஸ் ஓஷன் இம்மிடியட்லி இட் பிகம்ஸ் ஓஷன். ஒரு துளி விழுந்தது சமுதிரத்தில் உடனே சமுதிரமாக அது யார் எல்லாத்துக்கும் ஆக சமுதிரத்திற்குள் நுழைகிறது அந்த துளி நீர் நீர்த்தி வலை அப்படின்னு லோக கிரகத்தை மூணு சாகரமே கொடுத்தார். அப்புறம் கேட்டேன் யாருக்கு தெரியும் அந்த நீர்த்துளிக்குள்ளதான் அந்த சமுதிரம் போகுதுன்னு அப்படின்னு பூந்துமே சாகர் அந்த மாதிரி அந்த கடல் புகுந்த ஒரு வியக்தி ஐயா வந்து என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியுமா சார் எனக்கு மாத்திரம் தெரியும். ஐ நாட் ஹியர் டு கன்வெர்ட் யூ எனக்கு தெரியும். அது ஒரு மகாபுருஷி ரொம்ப எளிமையாக உட்காந்துருக்கு அப்படிங்கிற பாவம் எனக்கு என்ன உடனே அப்படின்னு. அப்புறம் இந்த பயிற்சி இந்த ஐயாவுடைய புஸ்தகங்களை தான் ஆல்மோஸ்ட் எல்லா புத்தகத்தையும் படித்தாச்சு எல்லாமே. அதில் படிக்கிறப்போ முதல்ல ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிட்ட பயிற்சி முயற்சி வேண்டாம் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பயிற்சி இல்லாமல் எப்படி ஒரு கலையில இருக்கு. இப்போ நாங்களே சங்கீதம் போடுறோம்னா ஒரு நாளைக்கு 4 நாள் ரெண்டு நேரம் பாடணும். வாட் அமௌண்ட் ஆஃப் லேபர், எவ்வளோ மெனக்கணுமே எவ்வளோ சிரமப்படணும். இதுக்கப்புறம் கச்சேரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, கச்சேரி பண்ணி பேர் வாங்குறதுங்கிறது ஒன்று இருக்கு, ஏகம் அடுஸ் ஏக பிரதைகள் அதெல்லாம் தாண்டி வரோம். அது பயிற்சி வேண்டாம் முயற்சி வேண்டாங்கிறாரு என்னதான் கேட்டு. அப்போ புஸ்தகம் படிக்க படிக்க எதார்த்தம் வேணும் ஃப்ரீயாக கொடுத்தார் எனக்கு அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கே அதை கொடுத்தார். அது 500 ரூபாயும் 300 ரூபாய் ஞாபகம் இருக்கிறேன் சும்மா வீட்டில் தான் நடந்தது. அது படித்த உடனே என் நான் எதெல்லாம் மனசில் நினைச்சிருந்தேன் அதை முழுக்க ஐயா அதில் வெளிப்படையாக எழுதியிருந்தது. அப்போ பார்த்து நம்ம ஈக்குவேஷன் சரியாயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் விட நவரத்தன கிரீடம் போட்ட மாதிரி ஒன்று சொன்ன அதுதான் நம்ம கலோக்கியலாக பேசுகிறாங்களா கேட்டால் அடிமட்டு போயிட்டு சார் அப்படின்னு அதுதான்
இந்த எண்ணங்களை பற்றி ஒரு அடி வச்சார். நான் யாரும் மாட்டேன், வேற ஒன்றுமே இல்லை, எண்ணம் கூட்டம் இதுதான் எல்லாம் ஐயாவோட வார்த்தையில தான் சுயமா ஒன்றும் தெரியாது. ஐயா புத்தகத்தில் இருந்தது, நேரில் பேசுறப்ப கேட்டது, அவர் லெக்சர்ல கேட்டதை நான் சுருங்கிட்டேன். இந்த எண்ணங்கள்னால நம்ம என்ன கேட்டோம், முதல்ல எண்ணத்தினுடைய சமாச்சாரம் பேச்சு, பேசிட்டே இருக்கும், கேட்கிறாங்களா கேட்கலையோ நம்ம பேசித்தான் ஆகணும், அபிப்பிராயங்களை சொல்லித்தான் ஆகணும். இதனுடைய எண்ணம் எண்ணங்கள் என்ன, அது எங்க இருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியாது. எங்க இருந்து வருதுங்கிறது எண்ணம், சரி எங்க போறது அதுவும் தெரியும், நடுவில் அது வந்து இந்த மாதிரி எத்தனையோ எண்ணங்கள் வந்தபோது சிலதை கவனிக்கணும், சிலதை கவனிக்கல. சில எண்ணங்கள் வருது, காஃபி சாப்பிடணும், கடவுளோட எண்ணம் வருதுன்னா அதை எடுத்துக்கணும், எடுத்துட்டு காஃபி கிடைச்சா காஃபி சாப்பிடணும், வீட்டில் கிச்சனில் காஃபி சாப்பிடணும், ஏதாவது காஃபி உடம்பு காஃபி வருது. இதெல்லாம் எண்ணத்தின் வெளிப்பாடு, செயலாக வெளிப்பட்டு முடியும். அப்போ இந்த செயலுங்கிறது எண்ணத்தினுடைய விளைவு தானே, எண்ணத்தின் விளைவு தானே இந்த செயல்கள், அது புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அது எந்த எண்ணமா இருந்தாலும் நல்லது கிட்டது கிடையாது, அது பாடி போவோம். ஆமா கரைக்கு நாம் நரிக்கரையில் இருந்துருப்போம் போதும் அப்படின்னா, இல்ல ரோட்ல நிற்கிறோம், கார் போறது, ஸ்கூட்டர் போடுறது, பஸ் போடுறது, தெரியா போறோம், தெரியாத போறோம், எல்லாம் பேசாம இருந்தோம் பார்த்துட்டு இருக்கோம். யூ பி எம் யூ டு விட்னஸ் அது வரைக்கும் எண்ணங்கள் வந்தா நமக்கு என்ன சமூகத்தில இருந்து நம்ம வாங்கிடுவோம், சமூகம் டிக்டேட் பண்ணதுனால இது சொசைட்டல் இம்ப்ரஸ் ஐடியாஸ். அது வேணும் ஆக எந்த எண்ணமா எண்ணத்துக்கு எண்ணங்கள் நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது, தீர்மானம் சொன்னார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப சத்தியமா தெரியுது, முயற்சி கிடையாது, பயிற்சி கிடையாது, எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அதை விட்டுடற்படி போயிடும். அதை சொன்னா அதனோடு தான் ஒரு எண்ணத்து ஒவ்வொரு எண்ணத்தினுடைய உயிர் லைஃப் டைம்ங்கிறது ஹாஃப் அ செகண்ட். நிஜமெல்லாம் நம்பிக்கை இருந்தாச்சு, நீ அசத்தியம் நீ பேசாம இருக்கும் போது உனக்கு எந்த எண்ணம் ஓடமோ அதை எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எடுத்துட்டாச்சுடா, சரி நாம போய் இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த காரியம் பண்றதுக்காக போனப்போ இந்த செய்யக்கூடிய காரியத்தை திறம்பட செய்யக்கூடிய கருத்தை திறம்பட செய்யும். மெய் வருத்தக்கூடிய தரத்துல நம்ம பிராபத்தில் நல்லா இருக்காது, சின்னதான் ஆக அப்ப என்ன செய்ய, வெளியுலகத்துக்கு நாம செய்ய வேண்டிய காரியங்களை திறம்பட செய்வதற்கு நாம முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த செயல் நல்லா தான் அது நல்லபடியான அந்த செயல் உடையும், அது ஒரு சந்தேகம். இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஐயா சொன்னது வந்து அவ்வளவு எளிமை, அவரிடமே விவில்டர்லி சுற்றும் ஆச்சரியப்படக்கூடிய அதிசயப்படக்கூடிய அளவு எளிமை எளிமை எளிமை. போகப்போ இப்பெல்லாம் என்ன தெரியுது, எளிமையாக தான் இருக்கணும், அது எதுக்கு இவ்வளவு பாகத்தை ஏற்றி வச்சு உயிர் எடுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு போகணும். ரொம்ப ஐயா சொல்ற முழுக்க மகா சத்தியம் என்னுடைய அனுபவத்திலிருந்து பேச 15 தொட்ட அந்த பிரயாணம் 80 வயசுல ஐயாவை பார்த்தாலும் முடிஞ்சு போய் இப்ப 5 குழந்தையா இருக்கேன். இப்ப என்ன அவங்க நிலையில ஒண்ணு நிலையே கிடையாது.
எது நடந்தாலும் அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கியா? இல்ல. அப்போ துக்கப்பட்டு இருக்கியா? இல்ல. இந்தியா எடுத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி இருக்க? இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது சம்பவம் இருக்காது. நான் ஹாயா இருக்கேன். துக்கம் பண்ண சந்தோஷம் பண்ணுங்க. நிம்மதியா நான் பண்ண போடு. நிம்மதியா இருக்கேன்னு சொல்றதே அதுதான். பட்டத்தாசன் வடகோடு சாயந்தரம் தென்கோடு சாயந்தரம் அப்படின்னு சொன்னாத்த அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திருக்கேன். இந்த மாதிரி எதுவோ ஒன்று இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இயக்கிட்டு போட்டுமே அது பாட்டு இயக்கிட்டு போட்டோம். இயக்காம இருந்தாலும் சிறப்பா, இயக்கினாலும் சிறப்பா, இயங்காம நிறுவனத்தில் நின்றுட்டு போட்டோம். இயக்கிட்டே இருக்கு சார், இயக்கட்டும். அந்த பாவம் வருது சார், அந்த பாவம் வருது. அந்த பாவம் வர்றப்போ நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கவனமாக கேளுங்க. அந்த பாவம் வர்றப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடை பிளாக் என்னன்னு கேட்டேன்னா பயம். என்ன பயம்? யோஜனை பண்ணி பாருங்க, எந்த இடத்துலாலும் பயம். வெளியில சொல்ல மாட்டேங்க, உள்ள பயம். அது பண்ணலன்னா தப்பா பண்ணுவோம், அப்படி போடலன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படி போடலன்னா அது அப்படி ஆகிடுவோம். மத்தவங்களுக்காக அவள் அந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி வரணுங்கிறதுக்கோசம் நம்ம நாமளே வலுப்பிக்கிறோம். அதெல்லாம் நடைமுறைகளை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துக்குமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல மரண பயம். நம்ம போயிட்டா பாக்கி காரியங்கள் ஏறணும். இந்த உலக பொறுப்பு இருக்கு, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதுதான் எல்லாருடைய பயம், பெரிய பயம். இந்த மரண பயம் சொல்லலாம். இந்த மரண பயத்துக்கே அந்த காலத்துல ஒரு புனிதத்தை எழுதியிருக்காங்க, நச்சிகேத்து சுத்தம் உபனிஷத்து. அது அங்க ஆளுக்குள்ள வரக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அவசரமே படாதீங்க. ஐயா என்ன பத்து நிமிஷம் கழிச்சுதான் உங்க பேச போறேன், நீங்க மெல்ல வாங்க. நான் ஐயன் தான் பேசிட்டு இருக்கேன், நான் எப்போ வேணா பேசுவோம், நீங்க கேட்டுக்கலாம். கவலையே படாதீங்க, பொறுமையா சத்தம் போடாம உள்ள உட்காருங்க. நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா இந்த ஹால்ல அமைதி நிரம்பி போயிடும். அப்புறம் ஐயா பேசுறதுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா சப்தம் போடாம வாங்க. சத்தம் போடுறதுனால நம்ம ஒன்றும் கிடைச்சது போடுறது இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. ஆக இந்த பயம்ங்கிறது சமாஜம் ஒன்றும் இல்லை. இந்த பயம்ங்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஐயா கொடுத்தாரு. அவர் புஸ்தகம் இருக்கு. இந்த எண்ணங்களோட எண்ணங்களை வரப்போ நம்ம இந்த எண்ணங்கள் யாருக்கும் எனக்கு வருகிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நான்கிறது என்ன? படிச்சு பாருங்க ஐயா புஸ்தகத்தில் நான்கும் ஒரு எண்ணம் வருது தெரியும். அதுவும் எண்ணம், அதை கட்டியா வச்சு வச்சு அதுவும் அந்த நிபுணர் போயிட்டே இருக்கு. இந்த செகண்ட் நான் சொல்லி நிற்கக்கூடிய நான் போயாச்சு, வேற என்ன போப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ரோல் ஓடுறாங்க ஓடிட்டு. அப்ப நான் எதுக்கு நம்புவோம்? அதுதான் ரமணர் நான் யார் பார்க்கணும்னு சொன்னாலே அது எப்படி பார்க்கறது, என்ன பார்க்கறதுன்னு திண்டாடி இருக்கிறப்போ ஐயா அவருடைய பெரும் கரம் எனக்கு உதவி. நான் என்பது ஒரு எண்ணம் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயே நான் பேசணும் புரிஞ்சே போச்சு. அன்னையிலேருந்து ஐயா ஐயா காமிச்ச வழி இந்த நான் இல்லை, அந்த வழியும் சேர்ந்து மறைஞ்சி போயிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். அப்ப ஐயா சுட்டி காட்டுற இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் மனசு தீர்மானம் பண்ணிக்கிறேன். இதுல வந்து என்ன எது நடந்தா எதை சமத்தணும் புரிதலை புரிந்து உலகம் ஐயா சொல்றாரு. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன். அந்த மத்தியானம் பேசப்போ அதை விட்டுறாது. ஒரு நேரம் உட்காந்து டயர்டாக சரி மிஸ் பண்ணிவிட்டாரு. புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அவசியமா அதை கேட்கணும் ஐயா. அதாவது ஐயா சொல்றதுனா அதனுடைய அனுபவத்தை வச்சு பேசுறாரு. அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 கிலோ வீட்டு நீங்க கேட்கறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம். ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதே உங்க உங்களுடைய ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா அவர் எளிமையே மற்றவங்களை ஏமாத்தி இருக்கு, வரமாட்டாங்க. இப்ப யாராவது பணம் பக்கத்துல இருந்தாலும் 1000 பேர் வருவோம்.
அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவர் இயற்கையோட ஒரு இயற்கையாகவே இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கும் அந்த அபிப்பிராயம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எளிமைக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை நாம் அதை நம்ம பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதை நாம் தெரிஞ்சுட்டு அதை அனுபவிக்கணும். ஆகையால் முயற்சி கிடையாது, பயிற்சி கிடையாது. எத்தனை எண்ணங்கள் வந்தா ஓடணும், அது படி போட்டோம் நீங்கள் அப்படியே கூடாது. எப்படியோ மவுண்ட் எவ்வளோ காரணம் சைக்கிளில் போகிறதுக்கு அவர் படி ஒரு படி அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்து இந்த கடையில் காஃபி ஷாப் வந்து படக்கம் திரும்பி ஒரு 10 ரூபா மூணு காஃபி அந்த எண்ணத்தை கையில் எடுத்துக்கிறாரு. அந்த எண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துறது பர்ஃபெக்டாக தான் திறம்பட செயல்படும். திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் கரெக்ட். அவர் சொல்றதுடைய முக்கியமான சாராம்சம், கம்ப்ளீட் சாராம்சமே இதுதான். எல்லாத்துக்கும் மேலே எளிமை, 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 எளிமை. அந்த எளிமை எப்படி வருதுன்னு கேட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரியறதுக்கு முடியாத அளவுக்கு ஐயா எழுதுன எல்லாமே அப்படிங்கிறது கூட புரியுது மாதிரி தான். இன்னைக்கு எல்லா புஸ்தகத்தையும் நீங்கள் புஸ்தகம் பிரச்சாரத்துக்கு சொல்லதான் நீங்கள் அவசியம் ஆகும். நாங்கள் முக்கியமாக வாங்கி படி படிக்கணும். இதில் இந்த வழியில் வேட்கை மிகுந்தவர்கள் ஆசைப்படுறவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வழியா பண்ணுங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு பேச்சே கிடையாது. வேண்டாம் சார், சும்மா இன்னும் ஒரு புஸ்தகம் அதை பண்ணிட்டு போகிறோம். அது எக்ஸ்பிளனேட்டர் அந்த புஸ்தகம் அதை செய்யணும். 2018 இந்த வருஷம் நம்மளுடைய ஒரு மகப்பிடியத்து ஒரு ஹிமாலயங்கள் இமயமலை போன்ற ஒரு பேர் நம்ம கையாற்றிருக்கிறார்கள். இது வந்து என்னுடைய அதாவது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், தீர்மானமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை. அவர் சொல்வதை கேட்டு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டிருக்கீங்க. எல்லாரும் என்னோட செல்வாதாங்க, நான் தான் நினைக்கிறேன் ஒன்று கூட பெரியவாங்க. என்னோட வயசுல பெரியவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் வந்தா ஜாஸ்தி. 85 கடந்தமா எல்லாம் இருந்தா அவனுக்கு நமஸ்காரம் பண்றேன். 85 கீழே இருக்க வேண்டாம் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் வாழ்வாங்க.